முன்பொரு காலத்துல குளத்தங்கரன்ற இடத்துல சங்கரன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு உள்ளதெல்லாம் ஒரே ஒரு குடிசை. அவன் பயங்கர சோம்பேறி. பசிக்கும் போது மட்டும் கிராமத்துல இருக்க யாராவது வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டு அவங்க கொடுக்கறத சாப்பிடுவான். இப்படி வீடு வீடுக்கு கேட்டு சாப்பிடறத விட வேலை செஞ்சு சாப்பிடணும்னு கிராம மக்கள் தினமும் சொல்லுவாங்க. அதுல அவனுக்கு ஒரு நாள் ரோஷம் வந்து நகரத்துக்கு போய் ஏதாவது வேலை செய்யலான்னு புறப்பட்டான். அவ்வளோ கோபத்துல புறப்பட்ட அவன் எங்க வந்து சேர்ந்தாங்கறதே மறந்துட்டான். அது மட்டும் இல்லாம இருட்டியும் போயிடுச்சு. பத்தாததுக்கு அவன் ரொம்ப களைச்சு போயிட்டதால வேற வழி இல்லாம எங்க தங்கலான்னு சுத்தி பார்த்தான். அப்ப அவனோட இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு பக்கத்து ஊரு மயானத்துக்கு வந்திருக்க விஷயம் தெரிஞ்சது. அந்த ஊரு மயானத்து பேரை சொன்னாலே போதும், சுத்தி இருக்கிற கிராம மக்களுக்கு உடம்பு கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிரும். பல வருடங்களுக்கு முன்னாடியே அந்த பக்கத்து ஊரு மயானத்துல பட்ட பகல்லையே பிசாசுகளும் பூதங்களும் மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால பகல் வேளையிலே கூட யாரும் போக மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல யாராவது தப்பி தவறி ராத்திரி வேளையில போயிட்டா அடுத்த நாள் காலையில உடம்பெல்லாம் நடுங்கி போயி லபோ திபோன்னு கத்திக்கிட்டே வருவாங்க. பாவ நம்ம சோம்பேறி சங்கர் கோபத்துல எங்க வரோன்னு தெரியாம இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன பண்றது? இருந்தாலும் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி பார்த்தாரு. எந்த பூதமும் இல்ல. பக்கத்துல இருந்த ஒரு பாட்டில எடுத்து கடகடான்னு குடிச்சாரு. அந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சதுக்கு அப்புறம் தான் யாரு எங்கிருந்து வந்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அத குடிச்சு தலை சுத்தனதுனால பிரம்ம புடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ஒரு பூதம் இதுதான் தனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு நினைச்சு இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லி சங்கரன் முன்னாடி வந்து நின்னுச்சு. ஏற்கனவே சுயநினைவு இல்லாத சங்கரன் யாரையானே அப்படின்னு சொன்னாரு சத்தமா. பூதம் சிரிச்சுது. நானா மன்னார்குடிய சேர்ந்த மல்யுத்த வீரன், என்னோட மல்யுத்தம் பண்றியா அப்படின்னு சொல்லுச்சு அந்த பூதம். அத கேட்டதும் சங்கருக்கு கோபம் வந்து மல்யுத்தம் பண்ண தயாரானான். ஆனா பூதம் பூதம் மாதிரி இல்ல, ஒரு பண்டிதர் மாதிரி இருந்தது. கால்ல காலணிகளை போட்டுக்கிட்டு காதுல குண்டலத்தை போட்டுக்கிட்டு கைகள் ரெண்டையும் முழு சட்டை போட்டு மறைச்சுக்கிட்டு அப்படியே பாக்குறதுக்கு அச்சு அசலா பண்டிதர் மாதிரியே இருந்தது. அதனால அவன் சண்டை போடலாம் வா வா அப்படின்னு கூப்பிட்டான் சங்கர். நல்ல கேட்டு பண்டிதர் இவன், ஒரு அடி தாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னா சங்கர். ஆனா இந்த மன்னார்குடி பூதம் மல்யுத்தத்துல பேர் போனது. பல வருட காலமா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி யாரையாவது வம்புக்கு இழுத்து அவங்க எலும்ப நொறுக்கி விட்டுரும். சங்கரையா இங்க குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. உடனே அந்த பூதம் சங்கரையாவ தூக்கி சுத்தி தொம்முன்னு கீழே தூக்கி போட்டுது. தலை சுத்தி போய் பிரம்மையெல்லாம் போய் தெளிவாயிட்டான் சங்கரன். அப்புறம்தான் அவன் மன்னார்குடி மயானத்துல இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அவனுக்கு உடம்பே நடுங்க ஆரம்பிச்சது. சாமி என்ன விட்டுடுங்க, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான் சங்கரன். ஏதோ சண்டைக்கு வா திறமைய காட்டுறன்ன, எங்க கொஞ்சம் காட்டு அப்படின்னு அந்த மல்யுத்த வீர பூதம் சங்கரனோட கழுத்தை புடிச்சுக்குச்சு. சங்கரனுக்கு பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்மள கொல்லாம விடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் பூதத்தோட தலைய புடிச்சு வேகமா கீழே இழுத்தான். அந்த மன்னார்குடி பூதத்துக்கு தலைக்கு பின்னாடி சின்னதா ஒரு குடுமி இருந்தது. சங்கர் அதோட தலைய பிடிக்கிறதுக்கு அதோட தலைய பிடிக்கிறதுக்காக அப்படி இப்படி அசைச்சுக்கிட்டு இருக்கும் போது சங்கரன் கையில ஒரு குடுமி மாட்டி அது கையோட வந்துருச்சு. என்னடா பண்ண அப்படின்னு கத்தி அந்த பூதம் சங்கரனை விட்டு தள்ளி போச்சு. தப்புச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லி சங்கரன் எழுந்திருச்சு நின்னான். ஆனா பூதத்தோட குடுமி மட்டும் சங்கரன் கையிலேயே இருந்தது. சங்கரையா, என் குடுமிய திரும்ப கொடு, உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு பூதம். சங்கரன் அதை கேட்டதும் எங்கிருந்தோ தைரியம் வந்தது. கொடுக்க முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடிட்டான். மல்யுத்த பூதம் அழுதுகிட்டே திரும்பவும் இப்படி சொல்லுச்சு. சங்கரையா, அந்த குடுமைய வச்சு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த குடுமை இல்லாம மற்ற பூதங்கள் கிட்ட போனா அதுங்க என்ன கிண்டல் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, என் பலம் எல்லாம் அதுலதான் இருக்கு. ஆஹா, அதான் சங்கதியா, இத முன்னாடியே சொல்லலையே. உடனே
சங்கரன் எகிரி போய் பூதத்து மேல உட்கார்ந்துக்கிட்டான். குடுமி சங்கரன் கையோட போனதுனால தன்னோட மொத்த சக்தியையும் இழந்த அந்த பூதம் சங்கரனை ஒன்னும் பண்ண முடியாம அழுது கெஞ்ச ஆரம்பிச்சது. என் தோல்ல இருந்து இறங்கி என் குடுமைய என்கிட்ட கொடுத்தேனா உன்னோட நிலைமைய நான் மாத்தி காட்டுறேன். உனக்கு ஒரு புதையல் தர, பானை முழுக்க தங்கத்தை தர, அதை வச்சு உன் ஏழ்மை நிலைய போக்கிக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டுச்சு பூதம். அதை கேட்டதும் சோம்பேறி சங்கரனுக்கு பயங்கரமான ஆசை வந்தது. இந்த பூதத்தால சுத்தி இருக்கிற கிராமத்துக்கே ஜமீன்தார் ஆகலான்னு நினைச்சான். இதுதான் அவனோட எண்ணம். சரி, முதல்ல புதையல என்கிட்ட கொடு, அப்புறமா குடுமி தர்றத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சங்கரன். நம்ம அவசரப்பட்டு குடுமிய மட்டும் அதுகிட்ட கொடுத்தோம்னா அதோட பலத்தை மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட கதையை முடிச்சிருமோன்னு நினைச்ச அவன் இப்படி சொன்னான். மன்னார்குடி பூதம் கொஞ்ச தூரம் நடந்து போய் ஒரு பானைய கொண்டு வந்தது. அந்த பானைய திறந்து காமிக்கும் போது அது முழுக்க தகதகன்னு மின்ற தங்க நாணயங்கள் இருந்தது. போதுமா, குடுமிய குடுப்பா அப்படின்னு சொல்லுச்சு அந்த பூதம். சங்கரன் கொஞ்ச நேரம் யோசிச்சு, அதெல்லாம் முடியாது, குடுமைய கொடுத்ததுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு என் கழுத்தை நெரிச்சு கதைய முடிச்சா என்ன பண்றது? பூதங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, நீ என்ன பண்ற? இந்த புதையல நேர என் குடிசைக்கு கொண்டு போற, அதுக்கப்புறம் குடுமைய பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். பாவ மன்னார்குடி பூதத்துக்கு நல்லா சிக்கிக்கிட்டோன்னு தோணுச்சு. தன்னோட நிலைமைய நினைச்சு அழுது புதையல எடுத்துக்கிட்டு சோம்பேறி சங்கரனை பின்தொடர்ந்து அவன் குடிசைக்கு போச்சு. சங்கரன் தங்கி இருக்கிற குடிசை அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கு. இருட்டிலேயே யாரும் பார்க்காதபடி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். பூதத்து கையில இருந்து புதையல வாங்கி வீட்டிலேயே புதைச்சு வச்சான். அப்போ கதவை மூடிக்கிட்டு அந்த சந்த வழியா குடுமிய வெளியில தூக்கி எரிஞ்சு, இந்தா இத எடுத்துட்டு ஓடு அப்படின்னு கதவை வேகமா சாத்திக்கிட்டான் சங்கரன். அப்போ அந்த மன்னார்குடி பூதம் தன்னோட குடுமிய எடுத்துக்கிட்டு, தப்புச்சுட்டே நினைக்காத சங்கரா, இன்னொரு முறை நீ அந்த மயானத்து பக்கம் வந்தேனா கண்டிப்பா நீ செத்த அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. புதையல்ல இருந்து தங்க நாணயத்தை எடுத்து கொஞ்ச நாள் செலவழிச்சு சோம்பேறி சங்கரனா இருந்தவன் ஜமீன்தார் சங்கரனா மாறினான். எல்லாம் நேரம்தான், ஆனாலும் கூட எப்பவுமே அந்த மன்னார்குடி மயானத்து பக்கமே போமாட்டான்.